லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஃபெரன் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதும் கட்டாயமாக பண்ண வேண்டிய 10 விஷயங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதும் நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணுறது தாங்க. ஏன் அதை அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபெரனில் கன்சோல்ங்கிற பேரில் டெர்மினல் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது டெக்ஸ்ட்டை பெருசு பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ++ செலுத்தினீங்கன்னா பெருசாகிடும். ஓகே, இப்போது அதில் நான் சூடோ ஆப்ட் அப்டேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை பேக்கேஜ் அப்டேட் பண்ணலான்னு நமக்கு காமிக்கும். என்னோட இதில் 556 பேக்கேஜஸ் இருக்குங்க. இப்போ நான் அதை சூடோ ஆப்ட் அப்கிரேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 505 MB அப்டேட் இருக்குதுன்னு காமிக்குது. அதில் நான் Y டைப் பண்ணி இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம அதை எதுக்கு அப்டேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓஎஸை பில்ட் பண்ணும்பொழுது லேட்டஸ்ட்டாக இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாம் போட்டு தாங்க பில்ட் பண்ணுவாங்க. பட் பேக்கேஜஸ் கான்ஸ்டண்ட்டாக அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓஎஸ் நம்ம டவுன்லோட் பண்ணாலும் அது அப்கிரேட் பண்ணணுங்க. ஏன்னா ஓஎஸ் பில்ட் பண்ணும்பொழுது இருக்கிற லேட்டஸ்ட் பேக்கேஜஸை தான் ISO-ல இருக்கும். இப்போ அப்கிரேட் ஆனதும் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறதுங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ப்ரொப்பரேட்டரி ஹார்ட்வேருக்கான டிரைவர்ஸ் எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மெனு போயிட்டு மெனுவில் சிஸ்டம் டேபில் டிரைவர் மேனேஜர்னு இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம்னால கேட்ச் அப்கிரேட் ஆகுது. என்னோட சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ப்ரொப்பரேட்டரி ஹார்ட்வேரும் இல்லை. இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ரொப்பரேட்டரி ஹார்ட்வேர், அதாவது ஒரு கிராஃபிக் கார்டோ இல்லை ஒரு டச் பேடோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொப்பரேட்டரி ஹார்ட்வேர் இருந்தால் அது இதில் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஜென்ரலாக GPU கிராஃபிக் கார்டு இருக்கிற சிஸ்டத்துக்கு ரொம்பவுமே அவசியமான ஸ்டெப்புங்க இது. அடுத்து நமக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா கோடெக்ஸ். மல்டிமீடியா கோடெக்ஸ் நம்ம ஃபெரன் ஓஎஸில் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்பொழுதே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபெரன் ஓஎஸ்னுடைய டூர்லேயே தேர்ட் பார்ட்டி இன்ஸ்டாலேஷன் கோட் இன்ஸ்டால் பண்ண சொல்லி காமிக்குங்க. அதில் நம்ம இன்ஸ்டால் ரெஸ்ட்ரிக்ட் கோடட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மல்டிமீடியா கோடெக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளுடைய சிஸ்டத்தில் முக்கால்வாசியான ஆடியோ ஃபார்மேட் மற்றும் வீடியோ ஃபார்மேட் ப்ளே ஆகுங்க. அடுத்த ஸ்டெப்பு நமக்கு ஃபேவரேட்டான மற்றும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய எல்லா சாஃப்ட்வேரையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு நான் ஒர்க்குக்கு மற்றும் நம்ம சேனலுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுவேன், அதனால் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நான் GNU இமேஜ் மேனிப்புலேஷன், அதாவது GIMP இன்ஸ்டால் பண்ணியிருக்கேங்க. நான் ஃபோட்டோ டச்அப் பண்ணுவேன், அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றும் இங்க்ஸ்கேப் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்க்ஸ்கேப் வந்து வெக்டர் ஆர்ட்டுக்காக நான் பயன்படுத்தியிருக்கேங்க. அதாவது நம்ம லோகோ கிரியேட் பண்ணுறக்கோ இல்லை பேனர் கிரியேட் பண்ணுறக்கோ இதுக்கெல்லாம் நம்ம இங்க்ஸ்கேப்பை பயன்படுத்திக்கலாம். அதனால நான் இங்க்ஸ்கேப் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது கசாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கசாம் நம்மளுடைய ஸ்க்ரீன் ரெக்கார்டர். அடுத்தது கேடன் லைவ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். கேடன் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான வீடியோ எடிட்டிங் டூலுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நான் கேடன் லைவில் எடிட் பண்ணது தாங்க. அடுத்த ஸ்டெப்பு சிஸ்டம் ஸ்பீடுக்காக நான் ப்ரீலோட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் ப்ரீலோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் கேட்கும், கொடுத்துக்குங்க. ப்ரீலோட் என்னன்னா அது ஒரு ஆப் பஃபர் மாதிரிங்க. ஒரு சிஸ்டமில் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் லோடாக இருக்குது. ஆனால் ப்ரீலோட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய எல்லா ஆப்ஸையும் பஃபரில் வச்சுருக்கோங்க. அதனால் அந்த ஆப்ஸை நம்ம கிளிக் பண்ண உடனே சீக்கிரமாக லோட் ஆயிரும். அடுத்து நம்ம லினக்ஸில் மைக்ரோசாஃப்ட் ஃபான்ட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்காதுங்க, அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதை நான் இப்போது சினாப்டிக் மூலமா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் சினாப்டிக் பேக்கெட் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். அந்த விண்டோவில் சர்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சர்ச் பாக்ஸில் MS கோர்னு டைப் பண்ணிக்கோங்க.
இப்போ சர்ச் ரிசல்ட்டில் டிடிஎஃப் எம்எஸ் கோர் ஃபான்ஸ் இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் இன்ஸ்டலேஷன் கொடுத்துட்டு திரும்பவும் மார்க் கொடுத்துக்குங்க. அப்புறம் மேலே அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அப்ளை பாப்பில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு எம்எஸ் ஃபான்ஸ் எல்லாம் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடுங்க. மோஸ்ட்லி நம்ம படிக்கிற இடத்துலையோ நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ எல்லா இடத்துலையுமே எம்எஸ் ஃபான்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் எம்எஸ் ஃபான்ஸ் நம்ம மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைம் ஷிஃப்ட். நான் மெனுவில் சிஸ்டம்ஸில் டைம் ஷிஃப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் கேக்கும் கொடுத்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஓஎஸ் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, நமக்கு தேவைப்படுற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கணுங்க. நம்ம ஃபர்தராக ஏதாவது சிஸ்டம்னுடைய கோடு ஆல்டர் பண்ணி இல்லை ஃபர்தராக சிஸ்டம் செட்டிங்ஸை ஆல்டர் பண்ணிவிட்டு சிஸ்டம் ஏதாவது கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரெக்கவர் பண்ணுறக்காக அந்த பேக்கப்பை பயன்படுத்திக்கலாம். டைம் ஷிஃப்ட் எப்படி பயன்படுத்தணுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ நான் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம சிஸ்டமில் என்னென்னலாம் ஷார்ட்கட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அந்த நம்ம செட்டிங்ஸில் ஷார்ட்கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்துக்குங்க. ஷார்ட்கட் நம்ம டைமை மிச்சப்படுத்துறதுக்காக பயன்படுத்திக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்ட்கட் நம்ம பயன்படுத்தும் பொழுது அது ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லுக் நமக்கு கொடுக்குங்க. அடுத்தது ஸ்டீம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் சிஸ்டமில் கேம்ஸ் விளையாடுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்டீல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் 1000க்கும் மேற்பட்ட கேம்ஸ் இருக்குங்க, மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஃப்ரீ கேம்ஸ் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நியோஃபெச். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சூடோ ஆப் இன்ஸ்டால் நியோஃபெச் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. இது ஒரு சிஸ்டம் ட்வீக்கோ இல்லை சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் ட்வீக்கோ இல்லைங்க. இது நம்மளுடைய சிஸ்டம் டீட்டெயில்ஸை ஜஸ்ட் ஒரு ஃபேன்சியாக டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இதை பயன்படுத்துகிறோம். அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் நான் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் டிஸ்பிளே பண்ணுறேங்க. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோனுடைய சுருக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெரன்வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணதும் நம்ம என்ன முக்கியமான விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது புதுசாக சொல்லி கொடுத்துருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.